शिवशक्त्यायुक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहर विरिञ्चादिभिरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवदि என் செயல் யாதொன்றும் இல்லையா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. பராசக்தி தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. சித்தர்களின் மந்திரம் எந்திரம், சித்தர்கள் அறிவியல். மனிதன் யுக யுகமாக இந்த மந்திரம் எந்திரத்தில் மூழ்கியிருக்கிறான். மந்திரம் என்பதின் உண்மையையும் எந்திரத்தின் உண்மையையும் சித்தர்கள் பார்வையில் பார்ப்போம். மந்திரம் ஒளிகளின் குவியல். இந்த மந்திரம் மனிதன் வாய் திறந்து பேசியதிலிருந்து வந்த வார்த்தையின் ஒளிதான் இந்த மந்திரம். மனிதனாய் பிறந்து நல்லவனாய் வளர்ந்து மரணமடைந்த மனிதனின் பெயரும் ஒரு காலத்தில் மந்திரமாகியது. அவர்களை புகழ்ந்த புலவர்களின் எழுத்தும் மந்திரமாகியது. நாம் வழி வழியாக வணங்கும் கடவுள்களின் கதைகள், அந்த கடவுள்களின் புகழ்ச்சியான பாடல்கள், இவையும் காலப்போக்கில் மந்திரமாக மாறியது. சித்தர்கள் இதையெல்லாம் கடந்து மனிதன் எழுப்பும் ஒளியெல்லாம் மந்திரமில்லை, இயற்கையாக எழுப்பப்படும் ஒளிதான் மந்திரம் என்று மக்களை பல யுகம் கடந்து புரிய வைத்தார்கள். அப்படி சித்தர்கள் நமக்கு புரிய வைத்த மூல மந்திரம் ஓம். அதையும் பிரித்து அம் உம் மம் என்று மந்திரத்தின் இயற்கை உண்மையை சித்தர்கள் சொன்னார்கள். இந்த மந்திரங்கள் நாம் வாழும் பூமியின் அண்டத்தில் உள்ள காற்றின் இயற்கையான ஒளியின் குவியலை சித்தர்கள் தன் பிண்டத்தில் உள்ள சக்தியை வைத்து கண்டுபிடித்து சொன்னவைதான் இந்த மந்திரங்கள். மொத்தத்தில் மந்திரம் என்றால் சித்தர்கள் பார்வையில் உதட்டாலும் உள்ளத்தாலும் மனதாலும் உச்சரிப்பவை இல்லை. மனிதன் மௌனத்தால் தன் உடலில் ஓடும் சுவாசக்காற்றின் ஒளி குவியலை தன் அறிவால் கவனித்து கேட்பதே மந்திரம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். எந்திரம் உருவத்தின் குவியல்தான் எந்திரம் என்பது சித்தர்கள் கருத்து. உலகத்தில் உள்ள அனைத்து எந்திரமும் மந்திர எழுத்தின் உருவம், உருவத்தின் வடிவம். சித்தர்கள் எப்படி மந்திரத்தின் ஒளியை எழுத்தாக மாற்றினார்களோ அதேபோல் உலகப் பொருட்கள் அனைத்து வடிவத்தின் மூலமான முக்கோண வடிவத்தை எந்திரத்தின் மூல வடிவமாக மாற்றி அதில் இயற்கை மந்திர ஒளி எழுத்தை வடிவமாக வரைந்து இயற்கையின் மூலம் உயிர் கொடுக்கப்பட்டதுதான் இந்த எந்திரம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். அண்டமூல காற்றின் ஒளியை மந்திர எழுத்தாக மாற்றி சித்தர்கள் அதை மூல வடிவான முக்கோண வடிவத்தை எழுத்தோடு சேர்த்து அதை எந்திரமாக மாற்றினார்கள். இப்படி பழமை வாய்ந்த மந்திர எழுத்துக்கும் எந்திரத்துக்கும் மூலமான நீங்கள் வரையும் முக்கோண சக்கரத்தின் வடிவத்தை வைத்துதான் நாங்கள் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் பலன்களை சொல்கிறோம். மீண்டும் ஒரு இனிய தகவலோடு வருகிறேன். காத்திருங்கள். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை டைப் செய்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு வீடியோவையும் டைப் செய்த கேள்வியையும் அனுப்பவும். உங்கள் கேள்விக்கான பதில்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.